துளராசியில் பிறந்தவங்களுக்கு. உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசியை பார்க்குறார். ஒரு பக்கம் உங்களுக்கு வலுவான தெய்வ அனுகூலம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய தினஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் விலகி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றி அடைகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அதனால் தேவையில்லாத முயற்சிகள் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். ஒரு பக்கம் நன்மை அடைகிற மாதிரி தோற்றம் இருந்தால் கூட சுமாரான பலன்கள். ஆக இந்த வாரத்தில் வீடு மாறணும்னு நினைக்கிறவங்க மார்கழியையும் ஆரம்பிக்கிறதுனால பார்த்து செயல்படுங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி பகவான், அவருமே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவோட நட்சத்திரத்தில், அந்த ராகு ஆறில் இருக்கார். அப்படி இருந்தாலும் கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை, நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். உங்களுடைய வேலைக்கு உழைப்பு கேட்ட ஊதியம் உண்டு. இதெல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். கம்பெனி மாறுறதா இருந்தால் மாறுங்க, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதா இருந்தால் போடுங்க. நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் எங்கெல்லாம் விநாயகர் தரிசனம் இருக்கோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் நற்பலன்கள் உங்களுக்கு அமையும்.